வெல்கம் டு தமிழ் தேனி அனைவரின் மீதும் இறைவனின் சமாதானமும் நிலவட்டுமாக இன்று நாம் பார்க்க போவது பெண்களை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்று இந்த வீடியோ பதிவின் மூலம் நாம் பார்க்கலாம் பெண்கள் மனித இனத்தில் சரிபாதியாக உள்ளனர் பெண்களை மதிக்காத அவர்களுக்கு சம உரிமை வழங்காத ஒரு சமூகம் முன்னேற்ற பாதையில் நடைபோட முடியாது உலகம் இன்று விஞ்ஞானம் தொழில்நுட்பம் என எல்லா துறைகளிலும் கொடிகட்டி பறந்தாலும் பெண்களை இழிவாக சுமையாக போகப்பொருளாக பார்க்கும் நிலை நீடிக்கிறது பெண்களை சுமையாக பார்த்ததன் விளைவாக இந்த நூற்றாண்டிலும் கருக்கொலை சிசு கொலை தொடர்கிறது இதன் காரணமாக நமது நாட்டில் நாளுக்கு நாள் பெண்களின் விகிதாச்சாரம் குறைந்து கொண்டே வருகிறது இன்று ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் என்ற நிலை உள்ளது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த ஏழாம் நூற்றாண்டிலும் பெண்களை சுமையாக பார்க்கும் நிலை இருந்து வந்தது என் மகள் என் முன்னே இறக்க வேண்டும் அவள் என்னை இழிவில் இருந்து காக்க வேண்டும் மகளை புதைப்பது புனித செயல் என்ற கருத்துக்கள் மக்களிடையே இருந்து வந்தன பெண் குழந்தைகள் பிறந்தால் அதனை அவமானமாக கருதுவார்கள் சினம் உருவார்கள் அந்த குழந்தைகளை உயிரோடு வைத்துக் கொள்வதா அல்லது புதைத்து விடுவதா என்று குழம்பி நிற்பார்கள் சமூகத்தை விட்டு ஒளிந்து கொள்வார்கள் நபிகள் நாயகம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பாருங்கள் நபிகளார் தோழர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது இஸ்லாத்திற்கு முந்தைய அறியாமை காலத்து பேச்சு எழுந்தது ஒரு தோழர் தன் அடிமனதில் உறைந்து கிடந்த நிகழ்வை சொல்லத் தொடங்கினார் இறை தூதரே அந்த அறியாமை காலத்தில் என் மனைவி நிறைமாத மாத கற்பிணியாக இருந்த நேரம் நான் வியாபார விஷயமாக பயணம் செல்ல வேண்டிய கட்டம் என் மனைவியிடம் ஆண் குழந்தை பிறந்தால் பத்திரமாக பார்த்துக்கொள் பெண் குழந்தை பிறந்தால் கொன்று புதைத்து விடு என்று சொன்னேன் பிறகு நான் பயணத்தில் இருந்து திரும்பிய போது மனைவி என்னிடம் நமக்கு பெண் குழந்தை பிறந்தது நல்ல வேலை அது இறந்து விட்டது என்று சொன்னால் சில ஆண்டுகள் சென்றன ஒரு நாள் என் வீட்டிற்கு ஒரு அழகான பெண் குழந்தை வந்து விளையாடுவதைக் கண்டு யார் அவள் என்று திடுக்கிட்டு கேட்டேன் அதற்கு என் மனைவி பக்கத்து வீட்டு குழந்தை என்றாள் அந்த குழந்தை என்னிடம் பழகத் தொடங்கியது குழந்தைக்கும் எனக்கும் இடையே இருந்த பாசத்தை கண்ட என் மனைவி இந்த குழந்தை மீது உங்களுக்கு அவ்வளவு பாசமா என்று கேட்டாள் ஆம் இவள் என் உயிரல்லவா என்றேன் அப்போது என் மனைவி அன்று நான் சொன்னது பொய் இது பக்கத்து வீட்டு குழந்தை அல்ல நம் குழந்தைதான் உங்களுக்கு பயந்து நான் அப்படி சொன்னேன் என்றால் நான் மகிழ்ச்சியில் நனைந்திருக்க வேண்டுமல்லவா ஆனால் அறியாமை காலத்து விரித்தனத்தில் நான் அந்த குழந்தையை கொல்ல முடிவு செய்தேன் ஆனாலும் பாசம் என்னை விடவில்லை பாசத்திற்கும் அறியாமை கால சிந்தனைகளுக்கும் இடையே நடந்த போராட்டத்தில் பாசம் தோற்றுவிட்டது ஒரு நாள் என் அன்பு மகளை பாலைவெளிக்கு அழைத்துச் சென்றேன் என்னுடன் அவள் விளையாடிக் கொண்டும் கதை பேசிக்கொண்டும் கொண்டும் இருந்தாள் ஒரு இடத்தில் குழி தோண்டினேன் பாலைவனத்தின் மணல் என் தாடியில் பதிந்தன அந்த செல்ல மகள் ஏதும் அறியாமல் தன் பிஞ்சு விரல்களால் என் தாடியில் உள்ள மணலை தட்டிவிட்டாள் இறை தூதரே நான் கல் நெஞ்சக்காரன் என் மகளை குழியில் தள்ளி மணலை போட்டு உயிரோடு புதைத்து விட்டேன் என்று நபி தோழர் சொன்னபோது நபிகளார் செலல்லாகொலைவ செல்லம் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள் அருகில் இருந்த தோழர்கள் அந்த தோழரை பார்த்து என்ன காரியம் செய்தீர் நபிகளாரையே அழச்செய்து விட்டீரே என்ற போது நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழகிய செல்லம் அந்த காலம் மறைந்து விட்டது நாம் பாவமன்னிப்பை தேடி மீண்டு விட்டோம் என்று கூறிய வண்ணம் தனது தாடி நனையும் அளவு பின்னர் நபிகள் நாயகம் கூறினார்கள் நாம் எவ்வளவு கல் நெஞ்சக்காரர்களாய் இருந்துள்ளோம் இஸ்லாத்தின் வருகைக்கு முந்தைய அறியாமை காலத்தில் செய்த செயல்கள் அனைத்தையும் இறைவன் மன்னித்து விடுவான் ஆகவே உமது நற்செயல்களை புதுப்பித்துக் கொள்வீராக என்று அத்தோழரை பார்த்து கூறினார்கள் நபிகள் நாயகம் தாம் வாழ்ந்த காலத்திலேயே பெண் குழந்தைகளை புதைக்கும் கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்ற இறை வசனத்தை ஓதி காட்டினார்கள் மறுமையில் உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தையிடம் எந்த குற்றத்திற்காக நீ கொல்லப்பட்டாய் என்று கேட்கப்பட்டு குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்பதை கூறி மக்களை எச்சரிக்கை செய்தார்கள் ஒருவன் தன் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்காமலும் ஆண் குழந்தைகளுடன் ஒப்பிட்டு வேறுபாடு காட்டாமலும் இருந்தால் இறைவன் அவனை சொர்க்கத்தில் நுழைய செய்வான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாக செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவருக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருந்தது அவர்களை சிறந்த முறையில் வளர்த்து கருணை புரிந்து எந்தவித கேடும் செய்யாமல் இருந்தால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக